ஹலோ கைஸ் வெல்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ச்சூன் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபிளாட் ட்ரேட் அப்படிங்கிற இந்த ட்ரேடிங் ஆப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபார்ச்சூன் ஃபார்ச்சூன் மொபைல் ட்ரேடிங் அண்ட் தென் ஃபார்ச்சூன் ப்ரீஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க இப்போது புது அப்டேட்டாக இந்த ஃப்ளாட் ட்ரேட் அப்படிங்கிற இந்த ஆப்பை கொண்டாந்துருக்காங்க ஸோ ஃப்ளாட் ட்ரேட் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நார்மல் ஆஸ் யூஸ்ஃபுல் எல்லா ஆப் மாதிரியே தான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி கொஷின்ஸ் அப்படின்னு மூணு வரும் இந்த இதில் ஒரு புது அப்டேட்டை இவங்க என்ன கொண்டாந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாலே உங்களோட பேன் நம்பர் இல்லைனா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரு லாகினுக்கு அடிஷ்னலாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ லாகின் பண்ணி உங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க வாட்ச் லிஸ்ட் ஆர்டர்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ அண்ட் தென் உங்கள் ப்ரொஃபைல் அண்ட் தென் மோர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்ம வாட்ச் லிஸ்ட் போவோம் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லைக் புது புது டேப் நீங்கள் வந்து மற்ற ஆப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் நேமில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் சிம்பிளாக அவங்க நியூமெரிக்கலாம் கொடுத்துட்டாங்க லைக் இப்போ நான் வந்து ஃபோர்த் டேப் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னோட ரைட் டாப்பில் சர்ச் சிம்பிள் இருக்குது சர்ச் சிம்பிள் இப்போ நான் நிஃப்டி கொடுக்குறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நிஃப்டி கொடுத்துட்டு நான் லைக் இந்த ப்ளஸ் சிம்பிள் நான் கிளிக் பண்ணால் போதும் இந்த நிஃப்டி டுவெண்ட்டி எயிட் ஜேனோட கான்ட்ராக்ட் வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இங்கே ஆட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் தென் இதே மாதிரியே இன்கேஸ் நான் ஆப்ஷன் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதில் ஃபீட் பண்ணால் போதும் இப்போ நிஃப்டி ப்ரெசென்ட்டாக ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டைப் பண்ணிங்கன்னா போதும் இந்த இதில் உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் ஆகிடும் லைக் ஜான்வரி கான்ட்ராக்டு நெக்ஸ்ட் ம நெக்ஸ்ட் வீக்கோட அதுக்கு அதுக்கடு வீக்கோட காண்ட்ராக்ட் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடும் இப்போ உங்களுக்கு வந்து பிரசன்ட் கான்ட்ராக்ட் எனக்கு ஃபோர்டீன் ஜேன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ரெண்டு ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சி பி அப்படிங்கிறது சிங்கிறது கால் ஆப்ஷன் பிங்கிறது புட் ஆப்ஷன் ஸோ நீங்கள் முன்னால் ஆட் பண்ண மாதிரியே இப்போயும் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஆப்ஷன் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்துடும் லைக் இதே மாதிரியே இப்போ வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிஹெச்இஎல் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அதே மாதிரி அதோடய ஈக்விட்டி வந்துடும் அதோடய என்எஃப்ஓ வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு அதோட உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உங்களுக்கு அப்படியே லிஸ்ட் ஆகிடும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுறது லைக் நார்மலாக பை அண்ட் செல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ஆப்லேயும் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அந்த வாட்ச் லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பை செல் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பை அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு நார்மல் அதே குவான்டிட்டி எழுபத்தஞ்சு ப்ரைஸ் என்ன ப்ரைஸோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நாலு விதமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க என்ஆர்எம்எல் எம்ஐஎஸ் சிஓ பிஓ அப்படின்னு ப்ரைஸ் டைப் உங்களுக்கு தெரிஞ்சது தான் மார்க்கெட் லிமிட் எஸ்எல் எஸ்எல்எம் அப்படின்னு இதில் புதுவிதமாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பை பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலாக டேப் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த டைம் இவங்க வந்து ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணால் போதும் உங்களோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே மாதிரியே நீங்கள் பை பண்ணிட்டீங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரியே செல் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ்னா லாஸ் மார்க்கெட்னா மார்க்கெட் அது உங்களோட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் அதே மாதிரி இப்போ ஸ்லைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோடய ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் ஆனால் ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேப்லாம் உங்களுக்கு ரெண்டுமே லிஸ்ட் ஆகிடும் ரெண்டு இருக்குது இதில் பெண்டிங் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு பெண்டிங் அப்படிங்கிறது இன்கேஸ் உங்கள் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா இது வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸில் காட்டும் இன்கேஸ் உங்கள் ஆர்டர் ரிஜெக்டடோ அப்படி இல்லாமல் கம்ப்ளீட் ஆனவோ அது எல்லாமே இந்த எக்ஸிக்யூட் அப்படிங்கிற இந்த டேப்பில் காட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது மார்க் டு மார்க்கெட் உங்களோட எம்டிஎம் அந்த பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்க லைக் ஒரு ஒன் மந்த் ஆர் ஸ்ப்ரிங் பீரியட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் உங்கள் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்டிங்கோட ரேஷியோ எவ்வளோ இருக்குது அதோட ப்ராஃபிட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இந்த ஹோல்டிங் அப்படிங்கிற டேப்ல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து ப்ரொஃபைல் ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபண்ட்ஸ் டாக் தீம் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை உங்கள் நார்மலாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்ட்ஸ் அண்ட் மார்ஜின் அவைலபிள் இது எல்லாமே நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்துக்கலாம் அண்ட் தென் டாக் தீம் அப்படின்னு இன்னொன்று கொண்டாந்துருக்காங்க இதில் ரெண்டு இருக்குது டாக் தீமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக் தீம் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சேஞ்ச் பாஸ்வேர்ட் லைக் எல்லா ஆப்பில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து யூசர் நேமு உங்களோடய பழைய பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்ட் அப் இது இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ புதுசாக என்ன கொண்டாங்கன்னா எம்பின் கொண்டு வந்திருக்காங்க எம்பின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் அந்த டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ எம்பின் அப்படிங்கிறது லைக் ஒரு நாலு நம்பர் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி லாகின்காக நீங்கள் இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பே இன் பே அவுட் ஃபஸ்ட் நீங்கள் பேக் ஆஃபீஸில் போய் லாகின் பண்ணுவீங்க இதில் என்ன பண்ணிணாங்கன்னா ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணாவே உங்களுக்கு பே இன் பேமெண்ட்டோட பேக் ஆஃபீஸ் லிங்க் இதிலே கொடுத்துட்றாங்க ஜஸ்ட் உங்கள் பேக் ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் கிளைண்ட் ஐடியும் உங்களோட பாஸ்போர்ட் அப்படிங்கிறது உங்களோட பேன் நம்பர் அதுவும் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா பேக் ஆஃபீஸில் உங்கள் ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இன்னொன்று அடிஷ்னல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளைண்ட்ஸ்க்கு அதிகமாக தேவைப்படுறது இந்த எக்ஸ்போசர் லிஸ்ட்டு ஒரு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை எவ்வளோ மார்ஜின் ரெக்யர்ட் அப்படிங்கிறது தனியாக மூடி நம்ம கூகுளில் டில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு இப்போ அடிஷ்னலாக என்ன கொண்டாந்துருக்காங்கன்னா என்ன எக்ஸ்போசர் என்ன அமௌண்ட் தேவை அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் இதில் சர்ச் பண்ணவே உங்களுக்கு கிடச்சிரும் ஜேகேஎல்எம் என் இப்போ என் பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒன் லேக் சாரி ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி செவன் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதில் எனக்கு என்ஆர்எம்எல் பண்ணுனா கிட்டத்தட்ட ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் செவன் செவன்ட்டி டூ ருபீஸ் தேவை இதுவே நான் ஃப்ளாட் ட்ரேட் ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இல்லாமல் உங்களோட எல்லா வாட்ச் லிஸ்ட் எல்லா ஸ்கிரிப்டோட எக்ஸ்போசர் ரேஷியோ என்னங்கிறது நீங்கள் இதிலையே பார்த்துக்கலாம் அடுத்து நார்மல் லாக் அவுட் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவர்ஸ் இது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த மார்க்கெட் மூவர்ஸில் கிட்டத்தட்ட நாலு டேப் கொடுத்துருக்காங்க டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் ஆக்டிவ் பை வால்யூம் ஆக்டிவ் பை வேல்யூ கிட்டத்தட்ட நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்தெந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எதெல்லாம் டாப்பில் இருக்குது எதெல்லாம் டாப் லூசர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த தென்ன அது இல்லாமல் என்எஸ்சி மட்டும் இல்லாமல் எம்சிஎக்ஸோட டாப் மூவர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் இதுவும் இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு தான் ஸோ ஃபார்ச்சுனட் ப்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளாட் ரேட் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து இனிஷியல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் மேபி கொஞ்சம் பழக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட் ரேட் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ ஓகே கைஸ் தேங்க்யூ இது இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்லைட்ல இருக்க ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஓகே கைஸ் தேங்க் யூ